ஐநா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எந்த விதமான முதலீடும் இல்லாம நம்மளோட லிங்க் மூலமா போய் சைன் அப் பண்ற ஒரு ஒரு யூசருக்கும் பத்து டாலர் வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் இதுக்கு நம்ம பேப்பர் லீட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி தான் எப்படி நம்ம பத்து டாலர் வரைக்கும் ஒரு ஒரு சைன் அப்புக்கும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாம அப்படியே பேசிக்கா இதற்காக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா யூசர் நம்மளோட லிங்கை கிளிக் பண்ணி அந்த லிங்கின் மூலமா வர பேஜில் போய் சைன் அப் பண்ணா மட்டுமே போதும் அவர் எந்த விதமான பொருட்களை வாங்கவும் வேண்டாம் எந்த விதமான பண்ண வேண்டாம் ஒரு ஒரு யூசர் சைன் அப் பண்றதுக்கும் நமக்கு பத்து டாலர் வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவ் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நண்பா நார்மலாவே ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னாவே எல்லாருக்கும் வெறுப்பாக கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இது இந்த மெத்தட் மூலமா நிறைய பேர் இதுல எப்படி பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அவங்க நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆப்லியேட்டிங் மார்க்கெட் அப்படின்னாலே ஒரு பொருளை வித்து கொடுக்கறது அண்ட் வித்து கொடுக்கறதுனால கமிஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலா உண்மை அது இல்ல ஆப்லியேட்டிங் மார்க்கெட்டிங்ல சேல்ஸ் பண்றது ஒரு டைப் ஆஃப் ஆப்லியேட்டிங் மார்க்கெட்டிங் தான் தவிர ஆப்லியேட்டிங் மார்க்கெட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சேல் பண்றது தான் அப்படிங்கிறது கிடையாது ஆப்லியேட்டிங் மார்க்கெட்ல நிறைய டைப் இருக்கு அதுல ஒரு டைப்பை பயன்படுத்தி தான் எப்படி ஒரு ஒரு சைன் அப்புக்கும் எப்படி பயணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆப்லியேட்டிங் மார்க்கெட்டிங் அப்படின்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அதாவது ஏதாவது ஒரு கம்பெனி இருக்கும் அந்த கம்பெனியோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கு அது ப்ராடக்ட சேல் பண்ணி கொடுக்கலாம் இல்ல நம்ம அந்த கம்பெனிய ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன டாஸ்க் இருக்கோ அந்த டாஸ்க்ல நம்ம ஒரு பங்களிச்சு அதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அந்த டாஸ்க்ல சக்சஸ் ஆகுறதன் மூலமா அவங்க நமக்கு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க இதுதான் ஆப்லேட் மார்க்கெட்டோட பேஸே ஆனா இது தெரியாம எல்லாரும் ஆப்லேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு பொருளை வித்து கொடுத்தா அவங்க நமக்கு கமிஷன் கொடுப்பாங்க இதுதான் ஆப்லேட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க இது வந்து ஆப்லேட் மார்க்கெட்டிங்ல पेपर सेल अब मेथड ஆனால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேப்பர் லீட் மெத்தட் அதாவது மெஜாரிட்டியாக ஆப்லேட் மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் மூணு மெத்தட் தான் அந்த மெத்தட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் சேல் பேப்பர் லீட் பேப்பர் கிளிக் இந்த மூணு மெத்தட் தான் மெஜாரிட்டியாக எல்லாரும் பேப்பர் சேலை மட்டுமே ப்ரொமோட் பண்ணுறாங்க அண்ட் பேப்பர் சேலில் பொருளை விற்றுனால நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பேர் அதை ட்ரை பண்ணிட்டு பொருளை விற்க முடியாமல் ஆப்லேட்டிங் மார்க்கெட்டிங் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இதை தவிர மீதி ரெண்டு மெத்தட் இருக்குது அதை யாரும் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல அந்த மெத்தட்லேயும் நம்ம அதிக பணம் வேணாலும் சம்பாதிக்கலாம் பேப்பர் லீட் மெத்தட்ல எப்படி பத்து டாலர் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நார்மலாவே ஆன்லைன் ஏர்னிங் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயமா எல்லார்ட்டையும் பேசப்பட்டுட்டு வருது அதுல நல்ல அவேர்னஸ் இருக்கிறவங்க அதிக அளவுல பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க நம்ம முழுக்க முழுக்க இந்த மெத்தட்ல நம்ம எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாண்டா அதே நேரத்துல அதிக அளவுல பணம் சம்பாதிக்கலாம் இன்னைக்கு நம்ம இந்த மெத்தட்ல பயன்படுத்த போற வெப்சைட்டோட பேர் என்ன அப்படின்னா வெப்சைட்டை தான் நம்ம பயன்படுத்த போறோம் நார்மலாவே மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமில் நம்ம எப்பவுமே மெயினா கவனிக்க வேண்டியது நம்ம எந்த கம்பெனி பண்ணுறோம் அந்த கம்பெனி கம்பெனி நல்ல அந்த கம்பெனிக்காக ஒர்க் நமக்கு உண்மையாவே ரெவென்யூ கொடுப்பாங்களா அப்படிங்கறது வெரிஃபை பண்றது ரொம்ப முக்கியம் இது இல்லாம நம்ம வந்து நிறைய கம்பெனியில் போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கான பேமெண்ட் வராது நமக்கான ஒர்க் முடிச்ச அப்புறம் பேமெண்ட் வாங்குறதுல நிறைய சிக்கல் இருக்கும் நம்ம ட்ரெஸ்டடான ஒரு வெப்சைட்டை தான் இந்த மெத்தட்ல யூஸ் பண்ண போறோம் இந்த வெப்சைட் வெப்சைட்டோட பேரு கேர் எஸ் சேல் இந்த வெப்சைட் டூ தௌசண்ட் இயர்ல பிரயான் லிட்டில் டான் அப்படிங்கிறவளால அமெரிக்கால இருக்கிற சிக்காகோ அப்படிங்கிற இடத்துல இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது மூவாயிரம் மெர்ச்சன்ஸ் இவங்க கூட இருந்திருக்காங்க அண்ட் இப்போ இவங்க மெஜாரிட்டியான ஆன் மார்க்கெட்டிங் மிஷன் எண்பத்தாறு பெர்சன்டேஜ் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்றாங்க எண்பத்தாறு பெர்சன்டேஜ் இந்த வெப்சைட் கூட இருக்காங்க இவங்க நூத்தி எண்பத்தி ரெண்டு மில்லியன் ப்ராடக்ட் இதுவரைக்கும் சேல் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க இந்த வெப்சைட் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஒருவேளை உங்களுக்கு இந்த வெப்சைட் பத்தி நீங்க வெரிபிகேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூகுள் பண்ணி விக்கிபீடியால கூட இருக்குது நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இது ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம இந்த வெப்சைட்டில் சைன் அப் பண்ண போகிறோம் அண்ட் சைன் அப் பண்ணிவிட்டு எப் நம்ம லிங்க் மூலமாக ஆகிற ஒரு ஒரு சைன் அப்புக்கும் எப்படி பத்து டாலர் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா முதல்ல இந்த வெப்சைட் ஷேரிய சேல் வெப் ஷேரிய சேல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணுறதுக்கு நமக்கு அஞ்சு ஸ்டெப் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா கிரியேட் யூசர் நேம் அப்படின்னு வரும் இந்த இடத்துல நீங்கள் உங்களோட யூசர் நேம் என்ன வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் கிரியேட் பாஸ்வேர்ட் இருக்கும் இந்த இடத்துல நீங்க என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணுமோ உங்க அக்கௌண்ட்டுக்கு அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இடத்துலையும் அதே பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கண்ட்ரில இருந்து நம்ம இதை பண்றோம் அப்படின்னு கேட்கும் அதுல நம்மளோட கண்ட்ரி என்ன ஓ அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க தென் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் முடிச்ச உடனே உங்களோட யூசர் நேம் அண்ட் சைட்ல உங்களோட யூசருக்கான ஐடி வந்துடும் தென் ஸ்டெப் டூல நம்ம வெப்சைட்டை பத்தி கேட்பாங்க அதாவது எந்த எதன் மூலமா நம்ம வந்து இந்த ஆப்லேட் மார்க்கெட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இதுல முதல்ல உங்களுக்கு உங்களுக்கு ஓனா வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வெப்சைட் யூஆர்எல் இன்புட் பண்ணிக்கோங்க அப்படி இல்ல உங்ககிட்ட வெப்சைட் இல்ல அப்படின்னா நீங்க பேஸ்புக் பேஜோ இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்ல யூடியூப் சேனலோ ஏதாவது வச்சிருந்தா அதோட இன்புட்டை இதுல கொடுத்துக்கோங்க அண்ட் தென் லாங்குவேஜ் கேட்கும் நீங்க என்ன லாங்குவேஜ்ல பண்ண போறீங்க அப்படின்னா அதுல இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே உங்க வெப்சைட்ல அடல்ட் கண்டென்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அதுல நோ கொடுத்துக்கோங்க அண்ட் உங்களோட வெப்சைட்ல பேப்பர் கிளிக் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும் அதுல எஸ் கொடுத்துக்கோங்க கூப்பன் கோட் ஏதாவது யூஸ் ன்றீங்களான்னு கேட்கும் அதில் எஸ் வேணுன்னால் எஸ் நோ நோ கொடுத்துக்கோங்க வேணுமா அப்படின்னு கேக்கும் அதுல எஸ் கொடுத்துக்கோங்க அண்ட் வந்து அட்வர்டைஸ் நெட் ஒர்க்கை ஆஃப்லியேட் எஸ் கொடுத்துக்கோங்க டூ அப்படின்னு கேக்கும் அந்த எஸ் கொடுத்துக்கோங்க டிஸ்ப்ளே பண்ணுவீங்களா உங்களோட சைட்டில் அப்படின்னு கேட்கும் எஸ் கொடுத்துக்கோங்க இல்ல இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு நோ கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நோ கொடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல த்ரீ உங்களோட இமெயில் ஐடி கேட்கும் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் போகும் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும் ஸோ உங்களோடய இமெயிலில் கரெக்டான இமெயில் கொடுத்துட்டு மூவ் ஆன் டு ஸ்டெப் ஃபோர் கொடுங்க ஸ்டெப் ஃபோரில் உங்களை பார்த்தா காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்கும் உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எப்படி பேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபோன் நம்பர் அட்ரெஸ் சிட்டி அண்ட் பின்கோடு எல்லாமே கேட்கும் இது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் சொன்ன இருக்கும் இதில் நீங்கள் எப்படி இந்த ப்ராடக்டை ப்ரமோட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நீங்கள் இதில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஒரு பிளாகராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது டைப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நேச்சராக டைப் பண்ண தெரியும்னா டைப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஐ எம் யூடியூபர் ஐ எம் கோயிங் டு ப்ரமோட் யுவர் ப்ராடக்ட் யூஸிங் மை யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க நூற்றி நாற்பது கேரக்டருக்குள்ளே இன்சென்டிவ் வெப்சைட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறீங்களா கேட்கும் அதில் நோ கொடுத்துக்கோங்க அண்ட் தென் டொமைன் ஓனர்ஷிப் உங்கள்கிட்ட சொந்தமாக ஏதாவது வெப்சைட் இருக்குதா டொமைன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் உங்ககிட்ட இருந்தால் கொடுங்க அப்படி இல்லைன்னா ஐ டோன்ட் நோ கொடுத்து செகண்ட் ஆப்ஷன் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தட் கேட்கும் இதில் சூஸ் லேட்டர் கொடுங்க இல்லை இப்போவே நீங்கள் செட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் அதை செட் பண்ணிட்டு கம்ப்ளீட் கொடுங்க கம்ப்ளீட் கொடுத்த பிறகு உங்களுக்கு அக்ரிமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் அக்ரிமெண்ட் பேஜ் டெம் சாம் கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த வெப்சைட்ல இருக்கிற என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் என்னென்ன கண்டிஷன் அப்படிங்கறது அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஒருவேளை உங்களுக்கு இதை ரீட் பண்ண டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே கம்ப்ளீட் அப்ளிகேஷன் கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா நார்மலா எல்லாரும் பண்ற மாதிரி அபவுட் டேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ரெண்டு ஆப்ஷனையும் டிக் பண்ணிட்டு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் கொடுங்க இதோட சைன் அப் ப்ராசஸ் முடிஞ்சு சைன் அப் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு நம்மளோட மெயில்ல வெரிஃபிகேஷன் மெயில் வரும் அந்த மெயிலில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் வெரிஃபை ஆயிடும் நம்மளோட அக்கவுண்ட் வெரிஃபை ஆன பிறகு ஷேரியஸ் சேல் டாட் காம் ஓப்பன் பண்ணுங்க இந்த ஷேரியஸ் சேல் டாட் காம் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அடிச்சு சைன் இன் பண்ணுங்க நீங்கள் சைன் இன் பண்ணோடனே இப்படி தான் ஸ்க்ரீன் வரும் இந்த ஸ்க்ரீனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு சர்ச் மெர்ச்சன் மெர்ச்சன்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதில் சர்ச் மெச்சன்ஸின் இருக்கும் அதை க்ளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் காமிக்கும் இந்த ப்ராடெக்ட் எல்லாம் மெஜராக எதை காமிக்கும் அப்படின்னா பேப்பர் சேல் அண்ட் பேப்பர் கிளிக் இந்த மாதிரி தான் காமிக்கும் இதுல நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு சைன்அப் பண்ணுறதுனால டென் டாலர் ஏர்ன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த மெத்தையில் பார்க்க போகிறோம் ஸோ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா நம்மளோட சைடில் இருக்கிற சர்ச் ஆப்ஷனை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு கீழே மாடிஃபை சர்ச் அப்படின்னு இருக்கும் இந்த மாடிஃபைட் சர்ச் ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா பே Paper lead, paper sale.

நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால ஆட்டோ அப்ரூவல் செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோ அப்ரூவல்ல என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கு பேப்பர் லீட்ல அந்த மாதிரி ஆப்லேட்டை மட்டும் காமிக்கும் பேப்பர் லீட் செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ அப்ரூவல் செலக்ட் பண்ணிட்டு தேர்ச்சி கொடுங்க தேர்ச்சி கொடுத்தீங்கன்னா சைட்ல உங்களுக்கு பேப்பர் லீடுக்கு எந்தெந்த கம்பெனி எல்லாம் பேப்பர் லீடுக்கு எந்தெந்த கம்பெனி எல்லாம் ஏனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீடைல் காமிக்கும் இதுல உங்களுக்கு ஒரு பேப்பர் லீட் அப்படிங்கிற மெத்தட பயன்படுத்தி தான் நம்ம இந்த முறையில ஏனிங்ஸ் பார்க்க போறோம் அதாவது லீட் அப்படின்னா ஒன்னும் இல்லை ஒரு கம்பெனி இருக்கும் அந்த கம்பெனி இன்னைக்கு நம்ம கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் அதாவது இப்படி ஒரு கஸ்டமர் இருக்காரு இவருக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க அவரை காண்டாக்ட் பண்ணி அவருக்கு வேணுமா வேணாமான்னு இந்த ப்ராடக்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காண்டாக்ட ஒரு கம்பெனி கொண்டு போய் கொடுக்குறோம் அந்த கம்பெனி அந்த கஸ்டமரை கிராஸ் வெரிஃபை பண்ணி அவருக்கு தேவை இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க அண்ட் பார்த்துட்டு அதன் பா அந்த கஸ்டமர் பொருள் வாங்கலாம் அண்ட் வாங்காம இருக்கலாம் அதை பத்தி நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஒரு கம்பெனி டைரக்டா ஒரு கஸ்டமர் போறதுக்கு பதிலாக நம்ம மூலமா அந்த கஸ்டமரை காண்டாக்ட் பண்றாங்க அதாவது நமக்கு நம்ம ஒரு ரெஃபரன் உதவிகரமா இருக்கும் இப்படி இப்படி ஒரு கஸ்டமர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனிக்கு டீடைல்ஸ் கொடுக்குறோம் கம்பெனி அந்த கஸ்டமரை காண்டாக்ட் பண்ணி அவருக்கு பொருள் வாங்கினா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது அவர் பொருள் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை வாங்கலனாலும் பிரச்சனை இல்லை நமக்கான பணம் நமக்கு வந்துடும் அந்த கஸ்டமர் காண்ட கஸ்டமரை கம்பெனி கூட லிங்க் பண்றதுனால இந்த மெத்தட்ல தான் நம்ம பணம் பார்க்க போறோம் நார்மலா இந்த பேப்பர் லீட் மெத்தட் அப்படிங்கறதுல ஒரு டாலர்ல இருந்து பத்து டாலர் வரைக்குமே நிறைய வெப்சைட் அலோகேட் பண்றாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இப்போ நம்ம சர்ச் ஆப்ஷன்ல நிறைய வரும் இதுல இந்த இந்த கம்பெனி சூஸ் பண்ணிப்போம் இதுல பத்து டாலர் கொடுக்குறாங்க நார்மலா எப்பவுமே ஆப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணும்போது அதிக அளவுல எந்த கம்பெனி ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த மெத்தடே சூஸ் பண்ணுங்க பிகாஸ் நீங்க போட போற ஒர்க் சேம் தான் ஒரு டாலர் கிடைச்சாலும் நீங்க அதே மெத்தட் தான் அதே ஒர்க் தான் பண்ண போறீங்க பத்து டாலர் கிடைச்சாலும் அதே ஒர்க் தான் அதே மெத்தட் தான் பண்ண போறீங்க அப்படிங்கும்போது போது அதிகமா பணம் கிடைக்கிற இடத்துல எப்பவுமே கான்சன்ட்ரேஷன் அதிகமா செயல்படுங்க நம்மளோட மோட்டிவ் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கும்போது போது எப்படி பணம் சம்பாதிச்சா அதிகமா சம்பாதிக்கலாம் ஷார்ட் டைம்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மெத்தட் யூஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு லாபம் கிடைக்குமே தவிர நம்ம வந்து எப்பவுமே ஆஃபிலேட்டிங் மார்க்கெட்டிங்கில் குறைஞ்ச கமிஷன் இருக்கிற ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம வந்து இப்போ இந்த கம்பெனி சூஸ் பண்ணியிருக்கோம் அந்த கம்பெனியில் இப்போ லீடுக்கு பத்து டாலர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது ஒரு ஒரு சைனப்புக்கும் நம்ம லிங்க் மூலமாக சைன்அப் பண்ணுற ஒரு ஒரு கஸ்டமருக்கும் நமக்கு பத்து டாலர் கிடைக்கும் அவர் அந்த ப்ரா அந்த கம்பெனியில் போயிட்டு ப்ராடக்ட் வாங்குறாரா வாங்கலையா அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது அப்புறம் நம்மளோட லிங்கை யூஸ் பண்ணி சைன்அப் அப் பண்ணால் மட்டுமே போதும் நமக்கு பத்து டாலர் கிடைக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இதில் ஜாயின் ப்ரோக்ராம் இருக்கும் நீங்கள் ஜாயின் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே இந்த மெத்தட் அப்ரூவ் ஆயிரும் அப்ரூவ் ஆன அப்புறம் நம்மளோட லிங்கை ஜென்ரேட் பண்ணி அந்த லிங்க் மூலமாக யாரெல்லாம் சைன் அப் பண்ணுறாங்களோ அதன் மூலமாக நம்ம ஏனிங் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்காக தான் நம்ம ஆட்டோ அப்ரூவலை சூஸ் பண்ணோம் இதே ஆட்டோ அப்ரூவல் சூஸ் பண்ணாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா மேனுவலாக வெரிஃபை பண்ணுவாங்க இது கொஞ்சம் டைம் ஆகும் அண்டு சில டைம் இது நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியாச்சு அண்ட் லிங்க் ஜென்ரேட் பண்ணியாச்சு இப்போ இந்த லிங்கை நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ்லேயோ யூடியூப் சேனல்லையோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயோ எங்கே வேணால் ஷேர் பண்ணலாம் ஒரு ஒரு அந்த லிங்க் மூலமாக போகிற ஒரு ஒரு தேனப்புக்குமே நமக்கு பத்து டாலர் கிடைக்கும் நம்ம லிங்க் மூலமாக இல்லாமல் பேனர் அண்ட் நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில் இதுக்கு நமக்கு என்ன ஆப்ஷன் மேஜராக சூட் ஆகுது அந்த ஆப்ஷன் மூலமா நம்மளோட ஆப்லேட் மார்க்கெட்டிங் பெர் லீட் லீட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும் அண்ட் உங்களுக்கு எப்படி இந்த மெத்தட் யூஸ் ஆகுது அப்படிங்கறத சொல்லுங்க இந்த மெத்தடை பயன்படுத்துறதுல உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்னால முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நண்பா பாய்